நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு முன்பாகவும் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பே, அவர் முகத்திரு ஒளி என் முன்விச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடே, முன்னுயேறி பயணம் நான் சென்றிடுவே, கடல் மீது நடந்திட நான் துணிந்தே, அலை மோதும் நிலை கண்டு பின்னோக்கினே, கடல் மீது நடந்திட நான் துணிந்தே, அலை மோதும் நிலை கண்டு பின்னோக்கினே, ஆழ்ந்திட்டு என்னை தம் கரம் நீட்டி என்னுயிர் மீட்டு விட்டா, ஆழ்ந்திட்டு என்னை தம் கரம் நீட்டி என்னுயிர் மீட்டு விட்டா. இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பே, அவர் முகத்திரு ஒளி என் முன்விச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடே, முன்னேறி பயணம் நான் சென்றிடுவே. அன்பு தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி வரும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை கற்றுத்தந்து நடத்துகிறவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் கற்றுத்தரப்போகிற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொள்வதே வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய கிருபைகளை தந்து ஆண்டவரே, ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 3 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3 நிருபம் 11வது வசனம். யோவான் 3 யோவான் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நம்ம தொடர்ந்து இந்த நிருபத்தை தியானிச்சுட்டு வரோம். நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நம்முடைய சௌக்கியத்தை தேடுகிற தகப்பன் தந்த நல்ல ஆலோசனைகளை நம்ம தியானிச்சுட்டு வரோம். நம்ம ஆத்மா வாழ்ந்திருக்க என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொன்னார். அடுத்தால சத்தியத்தில் நடந்து கொள்ள ஆவியானவர் கற்றுத்தந்தார். நாம் செய்கிற எல்லாவற்றையும் உண்மையாக செய்யணும், எப்படி உண்மையாக செய்யணுங்கிறத கற்றுத்தந்தார். இந்த வாரத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், சொல்லித்தரக்கூடிய நல்ல ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவனே, நீ நன்மையானதை பின்பற்று அப்படிங்கிற ஆலோசனையை தர்றாரு. ஒருவேளை நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் நிறைஞ்சி இருக்குது. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரிகிட்ட நான் பேசும்போது, கம்யூனியன் சர்வீஸ்க்கு மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போவேன், அதுமே அந்த ஆண்டுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணணுமே, அப்போதான் நமக்கு பலன் சொல்லி நான் போவேன் அப்படின்னு சொன்னான். மற்றபடி நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை போனால் நானும் சும்மா இருக்க மாட்டேங்க, மற்றவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பேசிடுறேன், ஆனால் எங்கள் அம்மா சத்தம் போடுறாங்க, என் மாமியார் சத்தம் போடுறாங்க, நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, சர்ச்சுக்கு போக முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த சகோதரிகிட்ட சொன்ன ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, ஏம்மா நம்ம பஸ்ஸில் கடந்து வரோம் வேலைக்கு, நமக்கு பிரியமான காரியம்தான் எல்லாம் நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பயந்து நீங்கள் வேலைக்கு வந்துருந்தீங்க. ஏன்னா ஸ்கூலில் நடக்கிறது எல்லாம் நமக்கு பிரியமானதாக இருக்கா, இல்லை நான் உங்களுக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சுருந்தேன்னா நம்முடைய உடன் பணியாட்கள் நமக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்கிறாங்களா, இல்லை பேரண்ட்டு தான் அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம செய்து அவங்கள திருப்திப்படுத்த முடியுதா?
ஸோ பல பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு போக வேண்டியது நம்முடைய கடமை, சபை கூடுவதில் எவ்விதத்திலும் விட்டு விடாதீர்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ நாம் என்ன செய்யணும், நாம் தான் தேர்ந்தெடுப்பு நம்ம கருத்தில் தான் ஆண்டு தந்திருக்காரு, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆலோசனையை கொடுத்தேன். ஆனால் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களோட விருப்பம்தான். அவங்களுக்கு ஆண்டு விடுதலையை கொடுத்துருக்காரு, சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டதுனால அந்த ஆலோசனையை கூட நான் கொடுத்தேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். எதுவுமே நமக்கு வந்து பிரியமானதாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிரியமானதாக இருக்காது, கட்டாயம். எல்லாருக்கும் சோர்வு வரும், எனக்கும் இந்த சோர்வு, சகோதரி மட்டும் நான் சொல்லலை, எனக்கே இந்த சோர்வு வந்திருக்கு. அந்த சோர்வின் நிமித்தம் சில நேரம் நானும் இருந்திருக்கேன். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு தாங்க இசப்பா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்றிய சமூகத்தில் ஜெபிக்கும்போது சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை என்ன செய்வார்னா, சில இடங்களில் நம்ம போய் ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூட சில நேரங்களில் தடையை அவரே உண்டாக்குகிறார். சில நேரங்களில் ஆட்களை நமக்கு அனுப்புகிறாரு, இல்லை இடத்த மாற்றி வேறு இடத்துக்கு போகக்கூடிய அந்த அந்த நாளில் ஏதோ ஒரு சூழ்நிலையை அனுமதித்து நம்மளை அந்த இடத்துக்கு அனுமதிக்காமல் வேறு இடத்துக்கு அனுமதிக்காரு. இதை நான் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தரை நம்ம சொல்லி, இன்னொருத்தரை காரணம் காட்டி அதுக்காக நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தேவனுடைய பார்வையில் அது வந்து சரியானது இல்லை. எல்லாருக்கும் அந்த பலவீனங்கள் இருக்குது. ஏன்னா காரியங்கள் நடக்கும்போது சொன்ன மாதிரி சில நேரங்களில் ஸ்கூலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு தோணத்தான் செய்யுது. இந்த வேலைக்கு கட்டாயம் போகணுமா, இந்த கல்யாண வீட்டுக்கு கட்டாயம் போகணுமா, இந்த காரியத்தை நம்ம கட்டாயம் செய்யணுமா, இந்த இடத்துக்கு இப்படி போகணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்து சில நேரங்களில் சில உலக பிரகாரமான மாம்சிகமான எண்ணங்கள் நம்மோடு வந்து மோதும்போது நமக்கு பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுது. அப்போ தான் நம்ம என்ன செய்யன்னு தெரியாமல் நம்ம தயக்கும் போது, இப்போது அவர்கள் அந்த நாட்களில் அந்த சபையில் அந்த காயுவுக்கு கூட அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நான் என்ன செய்ய, ஏன்னா நான் இந்த இடத்துக்கு போனால் அவங்க என்ன பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, அந்த பக்கம் போனால் இவங்களுக்கு பிடிக்காது, அப்போ நான் எதை செய்யன்னு தெரியாமல் இருக்கிறத விட என் வீட்டிலேயே நான் இருந்துட்டு போயிடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, யாரோ ஒருத்தருக்கு பயந்து, மனுஷருக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து, சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பின்தங்கியிருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு, இந்த நாளில் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருனா, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இப்போ இதில் எது தீமை எது நன்மைங்கிறதுக்கு தான் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஞானமும் கிருபையும் நமக்கு வேணும். இயேசு தீர்க்கதரிசி 11 இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஆவியானவரோட தன்மைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், அந்த ஈசாயின் அடிமரத்துலேருந்து ஒரு கிளை தோன்றி செழிச்சதுன்னு சொல்லி வரும். அது ஆவி இயேசுவானவரை குறிக்கிறது. அவர் மேலே என்ன இருப்பாங்கன்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம்னா, அங்கே ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து பாயும், ஒருமித்து மேயும் அப்படின்லாம் இருக்கும். சிங்கம் ஆட்டை போல வைக்கோல தின்னும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நன்மையானதை பின்பற்ற தீர்மானித்து ஆண்டுடைய சமூகத்தில், ஏசப்பா எனக்கு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் தாங்க, எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத கற்றுத்தாங்க, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது இந்த நாளில்ங்கிறத கூட நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு நம்மளை அர்ப்பணிச்சுட்டு நம்ம அந்த காரியத்தை செய்ய துவங்கும்போது, அந்த காரியத்துக்குள்ளே நம்ம ஸ்தைரியமாக நம்ம போகும்போது ஆவியானவர் நம்ம நேர்வழியாக நடத்துவார், நன்மையானதை பின்பற்ற அருள் செய்வார். முதல்ல இந்த விசுவாசம் நமக்கு வந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னேறி போக முடியும், நன்மையானதை பின்பற்ற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே தீமையாயிருமோ எதிராயிருமோன்னு பயந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நன்மையானதையும் நம்ம இழந்து போயிடுவோம், நன்மையானதையும் பின்பற்ற முடியாமல் போயிடுவோம். ஆனால் பின்பற்றி நம்ம தொடர்ந்து போகும்போது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டே இருப்போம். எதிர செங்கடல் வரும், எரிகோ வரும், யோர்தான் வரும், யுத்தம் வரும். ஆனால் அதை பார்த்து எகிப்துக்கு நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னா, நம்மை போல எப்படி சொல்கிறது, நம்மை போல வந்து
பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கலப்பையில் கைவித்து பின் திரும்புகிற எவனும், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ நான் முன்னேறி செல்லணும், அதே நேரத்தில் சரியானதையும் செய்ய எனக்கு பலன் வேணும்னா நமக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு தாங்க இயேசப்பா. அன்னைக்கு ஆண்டவரின் மேலிருந்த அந்த ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அளிக்கிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நடக்க அருளுகிற ஆவியானவர் என்மேல் தங்கி இருப்பீராக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இங்கே தங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை நிரப்பி உங்கள் வழிநடத்துதலுக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம செல்லணும் முதலாவது காரியம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் சரியானது எது தவறானது எது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ இளையகுமாரனோட நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளையகுமாரன் வந்து தகப்பன்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டால் தகப்பனும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கான்லாம், அந்த தகப்பனோட உள்ள ஐக்கியத்தை விட்டுட்டு, ஆசீர்வாதம் அவனுக்கு தான், பிள்ளைகளுக்கு தான், தகப்பனோட ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தான். அவர் கேட்ட உடனே அவர் எந்த மறுப்பும் சொல்லலை, உனக்கு தானே சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் இந்தான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்பாக்கிட்டே இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. அவன் அப்பாவோட சமூகத்தை விட்டுட்டு தூர தேசத்துக்கு அவன் விலகி போனான், அவன் ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தினான், ஆனால் ஆசீர்வதித்த தன்னுடைய தகப்பனை முக்கியப்படுத்தாமல் போயிட்டான். ஆனால் ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்துறத விட ஆசீர்வதிக்கிற அந்த தகப்பனை அவன் முக்கியப்படுத்தியிருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த தூர தேசத்துக்கு போயிருக்கவும் மாட்டான். அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். தகப்பனை பின்பற்றுறதை விட ஃப்ரெண்ட்ஸை பின்பற்ற ஆரம்பித்தது தான் அவனுடைய முதல் தவறு. அவன் தூரதேசத்துக்கு அவனை போக வச்சுது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போக வச்சுது, கடைசி அந்த அருவறுப்பான சாப்பாடு கூட அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கிறதுக்கு அந்த அவன் வந்து அங்கலாய்க்க வேண்டியதாக இருந்தது. அருவறுப்பான சூழ்நிலையில் அந்த சாப்பாடு கூட நான் சாப்பிட முடியலை, அவன் தன்னை தேற்றிக்கொள்ள அவன் வந்து ஆசையாக இருந்தான் அப்படின்ட்டுருக்கு. எப்படியாவது என் பசிக்கு உணவு கிடைக்கட்டோங்க அளவுக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அப்போ இதில் வந்து நம்ம உறவுகளில் கூட சரியானதை நம்ம பின்பற்ற, முதலாவது ஒரு அது ஆவிக்குரிய உறவுகளாக இருக்கலாம், ஆலயத்தில் உள்ள உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளாக கூட இருக்கலாம், எது கர்த்தருக்கு பயந்து சரியானதை செய்கிற உறவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். அதற்கு ஆண்டுடைய கிருபை தான் நம்மளை வழி நடத்தணும். கடந்த நாட்களில் என்னுடைய கணவர் ஒரு நாள் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, நான் சர்ச்சிலேருந்து வெளியில் வரேன், பெண்கள் கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது சகோதரர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நான் எப்போ உங்களை யதார்த்தமாக போய் அவங்கள போக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சகோதரர் சொன்னாங்க, இன்னொரு சகோதரரை பேரை சொல்லிட்டு, இன்னார்னா நம்மளை சென்னை வரைக்கும் கூட்டு போவாங்க, ஆனால் இன்னார்னா இன்னாருக்கு இந்த சேந்தமரம் வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்னு நான் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னாரை பின்பற்றினா சென்னை வரைக்கும் போகலாம், இன்னாரை பின்பற்றினா சேந்தமரம் வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், தம்பிக்கு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து வேறு ஒன்றுமே சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன், இப்பா நீங்கள் வாங்க, நம்ம இன்னாரை பின்பற்றி கிறிஸ்துவ இயேசுவானவரை பின்பற்றினா மட்டும்தான் பரலோகம் வரைக்கும் போக முடியும்ப்பா, வாங்க நம்ம அவரையே பின்பற்றி போவோம் வாங்கன்னு சொல்லி அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே நின்ன எல்லா சகோதரர்களும் அதை அவங்களால என்ன செய்ய முடியலை, அல்ல தட்ட முடியலை. அந்த வார்த்தையை நான் யோசிச்சும் சொல்லலை, இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு வரல. அந்த நேரத்தில் ஆவியானவர் என்னுடைய வாயில் அருளின வார்த்தை, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு அவர் காலைதோறும் என்னை எழுப்பி கல்விமானி நாவை தந்தருளிகிறார்னு வேதத்தில் வசனம் இருக்குது. ஸோ நம்ம காலைதோறும் எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் கல்விமானி நாவை மட்டும் இல்லை ஞானத்தையும் நமக்கு தந்து நம்மையும் வழி நடத்துவார், நம்மை சேர்ந்து மக்களுக்கும் சரியான ஆலோசனையை வழங்க கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ நீ இயேசுவானவரை பின்பற்றுவோங்கும் போது இயேசுவானவர் எந்தெந்த சூழ்நிலையில் யாரை பின்பற்ற சொல்கிறாரோ, எந்த வழியாக போக சொல்கிறாரோ, அவர் வடக்க போக சொன்னால் நம்ம வடக்க போவோம், தெற்க போக சொன்னால் தெற்க போவோம், நேரே போய்கிட்டே இருன்னு சொன்னால் நேரே போய்கிட்டு இருப்போம். அவரே சூழ்நிலைகளை ஆளுகிறவர், காலங்களையும் நியமங்களையும் ஆளுகிறவர், சமயங்களையும் ஆளுகிறவர், அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்தோடு நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இயேசையா 35 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, 35 அதிகாரம் கடைசி வசனத்தில்
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதே பகுதியில் இருக்குது. அவங்க நடக்கிற அந்த அது அங்கே ஒரு பரிசு பெரும்பாதை உண்டாயிருக்கும். அது பரிசுத்த பாதையாக இருக்கும். அதில் எல்லாரும் நடந்து போக முடியாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் நடந்து போவாங்க. அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை, துஷ்ட மிருகம் காணப்படுவதும் இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ ஆண்டவரை பின்பற்றி அவர் காட்டுற வழியில் நம்ம போய்கிட்டே இருந்தால் அங்கே நம்மளை பாதிக்கக்கூடிய சிங்கமோ சேதப்படுத்தக்கூடிய துஷ்ட மிருகங்களோ இல்லாதபடிக்கு அந்த வழியை வேலையடைத்து பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் நம்முடைய பாதங்கள் இடராதபடிக்கு நம்ம செம்மையான வழியில் நடத்தி செல்வார். ஸோ நம்ம நன்மையானதை பின்பற்றக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். இப்போ இன்னொன்று, பேதுருவோ யோவானோ வலை நிறைய மீன்களை பிடிச்சப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து வலையை விட்டுட்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைந்த ஆசீர்வாதங்களை பின்னுக்கு தள்ளி இயேசுவை நோக்கி முன்னடந்து போனாங்க. உலகத்தை அவங்க மனுஷரை பிடிக்கிறவங்களா ஆனாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் கிருபையும் அவங்க மூலமாக நடந்த அற்புதங்களையும் கண்டு அநேகர் அதிசயிக்க வகையில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த பேதுருவோ யோவானோ, யோவானுக்கு ஒரு இன்னும் கடைசி காலத்தில் சம்பவிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் குறித்த வெளிப்பாடை கொடுத்தாரு. பேதுருவ அப்போஸ்தலருக்கு முதல்வனாக ஆக்கி ஆசீர்வதிச்சாரு. அதற்கு காரணம் அவங்க ஆசீர்வாதங்களை பின்பற்றி போகலை, ஆசீர்வதிக்கிறவரை பின்பற்றி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லோத்துவோட மனைவி, லோத்துவோட காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். லோத்து வந்து ஆபிரகாமும் லோத்தும் பேசும்போது லோத்து என்ன பண்ணால், ஆபிரகாமையும் பார்க்கலை ஆண்டவரையும் பார்க்கலை, அதை பின்பற்ற தீர்மானிக்காமல் எகிப்தை பார்த்து எகிப்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து அதை பின்பற்ற தீர்மானித்தான். அது நிமித்தம் நிறைய அவன் வாழ்க்கையில் தேவையில்லாத போராட்டங்களையும் நிர்பந்தங்களையும் அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தேவனுடைய இறக்க அவனை சந்தித்த போது தேவதூதரை வந்து பிடிச்சு இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பார்க்காம அப்படின்னால நீ ஓடி வா, என்ன பின்பற்றி வான்னு சொல்லி முன்னால் இழுத்துட்டு ஓடும்போது லோத்துவோட மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பின்னிட்டு பார்த்து என்ன செஞ்சாங்க, தன்னோட ஜீவனையே இழந்து போய் உப்பு தூணாக மாறிட்டாங்க. ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னிட்டு பார்க்காமல், ஒருவேளை பின்னோக்காமல், கடந்ததை நினைக்காம, ஒருவேளை நம்ம விட்டு கைவிட்டு போனதையே நம்ம நினைக்காம, இந்த லோத்துவோட மனைவிக்கு அதுதான், எவ்வளவோ எகிப்தில் சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்க அந்தஸ்தத்தையும் கௌரவத்தையும் செழிப்பையும் நம்பி தான் எகிப்துக்கு போனாங்க. அந்த இடத்துல எவ்வளவோ செல்வங்களை சேர்த்துருப்பாங்க, எத்தனையோ பொண்ணை சேர்த்துருப்பாங்க, எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும். அத்தனையும் விட்டுட்டு இப்போ அவங்க ஓடிட்டு இருக்கும்போது, ஐயோ இதெல்லாம் நம்ம இழந்து போகிறோமே, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன செய்யணும்னா, அவங்க அதை மறக்க முடியாமல் தான் அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க, அதை இழக்க முடியாமல் தான், அதனால் அவங்க உப்பு துண்ணாயிட்டாங்க. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், ஒருவேளை ஆடம்பரங்கள், அந்தஸ்துகள், இதெல்லாம் கூட நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் அதை பின்னிட்டு பார்க்காம ஆண்டவர் நடத்துகிற பாதையில், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம், ஒருவேளை இது இந்த நாட்களில் நான் கடந்து போகிற பாதை வந்து கரடு முரடாக காணப்படுது, முள்ளுகள் நிறைந்ததாக காணப்படுது, பயம் நிறைந்ததாக காணப்படுது அப்படின்னா கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை பின்பற்றி அவர் காட்டுற வழியில் நம்ம முன்னேறி போகும்போது செழிப்பான தேசத்தில் கொண்டு விட கர்த்தர் போதுமானவராக இருக்கார். ஸோ நம்ம நன்மையானதை பின்பற்றும் போது எல்லாவித கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்ம ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறாரு. இன்னும் நம்ம பார்த்தோன்னா, இயேசுவை பின்பற்றி நம்ம வந்து இயேசுவை பின்பற்றுகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது உள்ளக காரியங்கள், உள்ளக கவர்ச்சிகள், உள்ளக சிற்றின்பங்கள் எல்லாம் என்ன செய்யும், நம்மளை அங்கேயும் இங்கேயும் நோக்க வைக்கும். அப்படி நோக்க வச்சு நம்முடைய பார்வையை திசை மாற்றும் போது நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை பின்பற்றி போய் வழியை விலகி போய் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு நன்மையானதை பின்பற்றணும். எப்படி நன்மையானதை பின்பற்றணும்னா, நட்சத்திரம் காட்டின வழியில் போனவங்க நட்சத்திரத்தை பார்க்காம என்ன செஞ்சிட்டாங்க, உலகத்தை பார்த்துட்டாங்க. சாஸ்திரிகள் ஏரோதாட அரண்மனையை பார்த்த உடனே ராஜா இங்கே தான் பிறந்திருப்பாருன்னு தன்னுடைய சுய எண்ணத்துக்கு இடம் கொடுத்து தன்னுடைய சுய சித்தத்தை அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சுய அறிவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க, சொந்த ஞானத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தை போல சிந்திச்சு அவங்க என்ன செய்ய, ராஜானா அரண்மனையில் தான் பிறப்பாரு அப்படின்னு உலகத்தை போல நிதானிச்சு பின்பற்றி போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பாதை மாறி போயிட்டாங்க. ஆனால் நட்சத்திரத்தை திரும்பவும் நட்சத்திரம் பொறுமையாக காத்திருந்து அவங்கள அந்த நன்மையின் பாதையில் அழைத்து சென்றதுனால, அவங்களும் திரும்பி வந்து அந்த நன்மையின் பாதையில் சென்றதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவானவரை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க, இயேசுவானவரை பின்பற்ற.
நாமும் கூட தேவன் காட்டும் நல்வழிய அந்த வெளிச்சத்தை வேதம் காட்டும் வெளிச்சத்திலே முன்னேறி போக பழகுவோம். ஏன்னா வேதத்தின் வெளிச்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கையில உலக பிரகாரமான ஞானங்கள் வந்து கட்டாய என்ன செய்யும் குறுக்கிடும். அது வந்து நம்ம நேசிக்கிற மனிதர் மூலம் கூட வரலாம். ரொம்ப ஏன்னா வேதத்திலலாம் பார்த்தோன்னு சொன்னால் சில தீர்க்கதரிசி வந்து தேசத்தையே பாதுகாத்திருப்பாங்க, ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசியோட ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ஆளுக்களை நம்ம கனம் பண்ணுதோன்னு நினச்சிக்கிட்டு தேவாண்ட ஆலோசனையை மறந்து கீழ்ப்படிஞ்சு போனதுனால தன்னுடைய ஜீவனையே இழந்து போனதை நம்ம பார்க்கோம். ஸோ நம்ம கவனமாக உத்தம நிதானிப்பையும் அறிவே எனக்கு தாங்கப்பா, சரியானதை பின்பற்றக்கூடிய கிருபைகளை தாங்கனு ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம கர்த்துடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கன்னு சொல்லி நாமும் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சி மற்றவங்களையும் அந்த வேத வசன வெளிச்சத்தில் நடத்தக்கூடிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்குரிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஒருவர் சும்மா இருந்து சிந்திக்கும் போது கூட ஆண்டவரே இந்த உலக காரியங்களை என்னை தடுமாற பண்ணுதுப்பா, தடுமாற பண்ணுது, ஆனால் உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னை நடத்திருங்க பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் என்னோட கூட இருந்து என்னை இடராத படி செம்மையான வழியில் நடத்திருங்கன்னு சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம கதறும் போது நம்ம இடர பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது கூட கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்துரும். இல்லை எந்த சூழலை நம்மளை தேடி வருது அந்த சூழ்நிலையை செதறி போக பண்ணும். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நன்மையானதை பின்பற்றணுங்கிற ஆசை முதலாவது நமக்கு வேணும். அடுத்து நன்மையானதை மட்டும்தான் பின்பற்றுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், தைரியமாக தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா தீர்மானம் எடுக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் நம்ம தீர்மானம் எடுக்க முடியும். எப்படி தானியேலுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அரமனையில் அதை நம்ம பின்பற்றலைன்னு தெரிஞ்சா ராஜ கோபம் நம்ம மேலே வரும். அவர் சிரச்சேதம் பண்ணக்கூட அவருக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அந்த சூழ்நிலையில் கோபத்தில் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு கூட தெரியாதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க, நன்மையானதை பின்பற்றணுங்கிறதுல வைராக்கியமாக இருந்ததுனால ஆண்டுடைய கிருபையும் தயவும் அவங்களுக்கு தேடி வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக மாறினாங்க. ஸோ நாம் தீமையானதை பின்பற்றாமல் நமக்கு தீமைன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஆவியானவர் உணர்த்தும் போது மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷரை பிரியப்படுத்துக்கிறதுக்காகவோ, நம்மளை காத்து கொள்ளணுங்கிற எண்ணத்துக்காகவோ நாம் என்ன செய்யக்கூடாது, விருப்பமில்லாத காரியத்தை நம்ம வந்து நம்ம ஆவியில் ஒரு சமாதானம் இல்லாத காரியத்துக்கு நம்ம ஒத்து போகவே கூடாது. எந்த ஒரு காரியம் ஆவியில் நமக்கு சமாதானத்தை தந்துடுதோ, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுதோ, ஒருவேளை உலக பிரகாரமாக நான் கூடி நின்று ஒற்றுமையை பாதுகாக்கேன் ஆனால் என் ஆவியில் சமாதானம் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது பின்னால் அதுக்குரிய கிரயத்தை நாம் தான் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ நாம் என்ன செய்வோம், தீமை செய்ய திரளான பேரை பின்பற்றாது இருப்பாயாக அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. ஆனால் உலக பிரகாரமாக நம்ம செய்கிறதுனா தீமை செய்கிற பெருங்கூட்டம் தீமை செய்கிற கூட்டமாக இருக்குது, நன்மை செய்கிறது ஒரு சின்ன கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம பெருங்கூட்டத்தோடு நின்னால் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நிறைய நேரம் நம்ம உலக பிரகாரமாக யோசித்துருக்கோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் வேத வசனத்தில் பார்த்தோன்னா எவன் ஒருவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு நன்மையும் கனமும் பரலோகத்திலேருந்து உண்டாகும்னு இருக்குது. எஸ்தர் தனிச்சு நின்னா, போய் தைரியமாக அரண்மனையில் நின்னா ஆண்டுடைய கிருபை அவளை தேடி வந்துச்சு. ஒருவேளை தானியல் தைரியமாக நின்னா அவன் கூட நின்ன மூணு பேரும் உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. திருள் கூட்டத்தோடு அவங்க இருக்கலை. சரியானது எதுன்னு ஆவியானவர் உணர்த்தினாரோ அதை செஞ்சாங்க. அதே போல் நாமும் கூட ஒருவேளை சிலரை வந்து நம்ம நேசிப்போம், சிலரை வந்து இயற்கையாகவே நம்மளால் ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற அளவு உலக எல்லாரையும் போல் நமக்கு நேசிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நேசிப்போம், சில காரியங்களில் நம்ம அவங்களோட நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனால் எல்லாரையும் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, எல்லாரையும் கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கூட நம்ம செய்யும் போது அவங்க நமக்கு இவர்களை ஏன் பிள்ளையாக இருக்கலாம், ஏன் தகப்பனா என்னோட பெற்றோராக இருக்கலாம், அவங்க செய்கிறது கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக எனக்கு தோணுனா, சரியானது இல்லைன்னு தோணுனா நான் கட்டாயம் அதை பின்பற்றக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு அவங்கள வந்து எனக்கு சரியான ஐக்கியம் கிடையாது, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஆனால் அவங்க செய்கிற ஒரு காரியம் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க செய்கிறது அவங்க வந்து எனக்கு பிரியமானவங்களாங்கிறது முக்கியம் இல்லை, சரியானதாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் நன்மையானதை பின்பற்றுவது அப்படிங்கிறது. இதை நம்ம தேவ சமூகத்தில் வச்சு இல்லை அவள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவங்களா இல்லை தேவனை பிரியப்படுத்துகிறவங்களா, சரியானதை பின்பற்றுவோம், நன்மையானதை பின்பற்றுவோம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.